விரைவு செய்திகள். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி கிராமம் சின்னாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்காக மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தண்ணீர் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பழைய ஆயக்கட்டு 5 ஏரிகளுக்கும் புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கும் வினாடிக்கு 25 கனஅடி வீதம் 65 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் மொத்தம் 4500 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்று கூறினார். மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டார். தேனி மாவட்டத்தில் தரமான பாலை உற்பத்தி செய்யும் வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் குளிர்விப்பான்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் உள்ள பால் விற்பனை மற்றும் உற்பத்தி நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், உழவர் சந்தை, பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களுக்கு சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் ஒருங்கிணைந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் மகாராஜன், பெரியகுளம் சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரத்த சோகை ஏற்படுவதை தடுக்க அங்கன்வாடி மையங்களிலும் பள்ளிகளிலும் முருங்கை விதை நடும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா மற்றும் திட்ட விளக்கு கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை திறந்து வைத்து பேசிய கு பிச்சாண்டி, தாய்மார்கள் அதிக அளவில் முருங்கை கீரை மற்றும் பப்பாளி பழங்களை உணவில் அதிக அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, கலசப்பாக்கம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பேசூதி சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் புதுச்சேரி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமை ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் மோனிஷா வெங்கடேஷ் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விளக்கினார். முன்னதாக புதுச்சேரி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் துணை இயக்குநர் சிவகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். இம்முகாமில் ஆரோக்கிய போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொதுமக்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து தேசிய தூய்மை பணியாளர் நல ஆணையத்தின் தலைவர் மா வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆணையத்தின் தலைவர் தூய்மை பணியாளர்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்ததோடு அவர்களிடமிருந்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனா்.